வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ரெசிபி சேனல். நம்ம இன்றைக்கி வந்து சுறா புட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து புட்டுக்காக இப்போ 1/2 கிலோ சுறா மீன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி வந்து நம்ம கம்மியாக தான் ஊற்றணும், ஏன்னா வெந்தப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம தூர தான் ஊற்றுவோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இப்போ மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் ஊற்றிடலாம். இதில் 1 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு. கடுகும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சு வரணும். கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் வந்து 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். 15 பல் பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இந்த கேப்பில் வந்து நம்ம 1 விரல் நீள அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுடலாம். 6 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி போட விருப்பம் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம பச்சை வாசனை போக கலரி விட்டுடலாம். பச்சை வாசனையெல்லாம் இப்போ போயாச்சு. மீன் வந்து ஆற வச்சு நல்லா உதுர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் இப்போ போட்டுடலாம். இந்த மீன் வந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா முட்டை பொரியல் மாதிரி நல்லா அழகாக வந்துடும். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகியாச்சு, நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம வந்து ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு 1-2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுறலாம். நான் வந்து 10 நிமிஷத்துக்கு ஏன் மூடி வச்சுருந்தேன்னா அந்த உப்பு காரம்லாம்
அந்த மீனுக்குள்ளே போகிறதுக்காக மூடி வச்சுருந்தேன். இனி ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு கலரி விட்டோம்னா நல்லா உதிரியாக அழகாக வந்துடும். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுறோம். இப்போ பாருங்கள், புட்டு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு. இப்போ வந்து நல்லா முட்டை பொரியல் மாதிரி ஒத்த ஒத்தையாட்ட அழகாக வந்தாச்சு. அதனால் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் சூப்பராக ஒரு சொரா புட்டு ரெடியாகிருக்கு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.